ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். நேத்து ஏன் வீடியோ போடல அப்படின்னா, பாப்பாவுக்கு மறுபடியும் ஃபீவர் வந்திருக்கு, என்னோட ஹஸ்பண்டுக்கும் ஃபீவர். நேத்து ஈவினிங்ல இருந்து ரெண்டு பேருக்குமே பயங்கர ஃபீவர், ஒரு மாதிரி இவங்களும் படுத்த படுக்கையா இருக்காங்க. சாப்பிட்றது கூட சரி கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்காங்க. பாப்பா சுத்தமா சாப்பிட்றதே இல்லை, என்ன கொடுத்தாலும் வேணாம்னு அவாய்ட் பண்றா, அழுதுகிட்டே இருக்கா. அதனாலதான் நேத்து ஷூட் பண்ண முடியல. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேர் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வீடியோ போடுங்க, நாங்கள் புரிஞ்சுப்போன்னு சொல்லி சொல்லி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னொன்று, என்னோட ஹஸ்பண்ட் மஞ்சள் காமலில் வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் நிறைய டிப்ஸ் சொன்னீங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், நல்லபடியாக இருக்கும், க்யூர் ஆகும். நிறைய பேர் ப்ரே பண்ணுறேன்னு கூட சொல்லியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சரி வாங்க, இன்றைக்கி டே விலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். பாப்பா இப்போதான் எழுந்திருக்கிறா, அவளோட கண்ணை பார்த்தீங்களா எப்படி வீங்கிருக்குன்னு. ரொம்ப இருமிக்கிட்டே இருந்தாங்க, நைட்டு ஃபுல்லாக சரியாக தூங்கவே மாட்டா. சில டைம்னா நடுராத்திரியில் எழுந்திரிச்சு கேட்குறா, எனக்கு பால் காய வச்சு கொடு, டீ கொடுன்னா கேட்டா எவ்வளோ கம்பல் பண்ணாலும் மூஞ்சி அவங்க காமிக்கவே இல்லை வீடியோவில். பாப்பா எழுந்திரிச்சா, எழுந்திரிச்சிட்டு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு பிளாக் காஃபி கொடுக்குறேன். ஏன்னா அதில் மிளகு அப்புறம் இஞ்சியெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொடுப்பேன், கொஞ்சம் கோல்டுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அதுவும் இன்னைக்கு குடிக்கல, நான் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர அழுக ஃபீடிங் பண்ணேன். பண்ணிட்டு இருக்கும்போது தூங்கிட்டா, அதுதான் பொட்டெல்லாம் வச்சு பவுடர் வச்சதும் மறுபடியும் தூங்கிட்டு இருக்கிறா. இவங்க நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, அவங்களுக்கு தைலம் தேய்ச்சி விடுறது அப்படின்னு. நானும் சரியாக தூங்கலை, ஏதோ காலையில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் ஹீட்டாக இருக்குமோ என்னவோ, இன்னும் தலை ரொம்ப ஹீட்டாக இருக்குது. மெடிசின் வாங்க போக சொல்லணும், கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் போக சொல்லணும். இப்போ படுத்திருக்காங்க. உண்மையாகவே இப்படி ரெண்டு பேர் படுத்திருக்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. யாராவது ஒரு ஆள் சரியாக இருந்தால் கூட சரி, இவங்க நல்லா இருக்காங்க, ஒரு ஆள் தானே மேனேஜ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வேற எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஒரு 10 நிமிஷம் நல்லா இருக்காங்க, அதுக்கப்புறம் ரொம்ப உடம்பு ஹீட் ஆயிடுது. என்னோட அப்பா சொல்கிறாங்க, காலையில் போய் செக்கப் பண்ணிட்டு வா, மலேரியா ஃபீவர் ஆயிருக்க போதுன்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்துறாங்க. என்ன நடக்க போதுன்னே தெரியல. சரி இப்போ பாப்பா தூங்கிட்டு இருக்கிறா, அவள் எழுந்திருக்கிறதுக்குள்ளே நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா எழுந்திரிச்சா அழுதுகிட்டே இருப்பா. அம்மா கூடயுமே இப்போல்லாம் இருக்கிறதில்ல. சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சு, என்ன குழம்புன்னு பாருங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஆசிய கோப்பை ஸ்டார்ட் ஆகிருக்கு. எதனால் அப்படின்னா, இதோட பேர் ஒன் எக்ஸ்பெக்ட். இதில் நீங்கள் இன்கம் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறீங்க அப்படின்னா லேப்டாப், ஐஃபோன், பிஎம்டபிள்யூ கார், இது கூட இன்னமும் பெரிய பெரிய கிஃப்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும். இந்த ஆப் மூலிமா எல்லா ஸ்போர்ட்ஸ் லைவ் மேட்ச் ரிசல்ட் பார்க்க முடியும். இதில் ஸ்கோர் ப்ரிடிக்டிங் அண்ட் பெட்டிங் பண்ண முடியும். எப்படின்னா, யாரோட டீம் ஜெயிக்கும், யாரோட டீம் அதிக ரன் எடுக்கும், யார் ஜெயிப்பாங்க, இது இல்லாமல் இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது. இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னோட ப்ரொமோ கோட் தம்கல் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு டெபாசிட் 26,000 போனஸ் கிடைக்கும். இந்த ஆப்பில் ஈஸியாக பேடிஎம், யூபிஐ, பேங்க்கில் கூட விட்ரா பண்ண முடியும். இன்னமும் ஏன் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் ஒன் எக்ஸ்பெக்ட் லிங்க், ப்ரமோ கோட் பின் பண்ணியிருக்கேன். ப்ரமோ கோட் யூஸ் பண்ணுங்கள், பிடிச்ச டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கேஷ் வின் பண்ணுங்கள். நேற்று அப்பா மார்க்கெட்டிலேருந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நேற்று சாட்டர்டே இல்லை, நாங்கள் யாருமே சாப்பிடல, என்னோடய ஹஸ்பண்டும் சாப்பிடல. அதனால் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டு காலையில் குழம்பு வச்சுருக்காங்க, மீன் குழம்பு. இன்றைக்கி குழம்பு வச்சு முடிச்சாச்சு. முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், என்னோட ஹஸ்பண்ட் மீன் சாப்பிடலன்னு சொல்லி, ரெண்டு மூணு நாளில் சாப்பிட்றது இல்லை. ஆனால் இன்றைக்கி தான் மெடிசன் வாங்க போயிருக்காங்க. அதனால் இன்றைக்கி அவங்களுக்கு என்ன சாப்பாடு அப்படின்னா, இங்கே பாருங்கள், பீர்க்கங்காய் ரெண்டு சுட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கோவக்காய் இருக்குல்ல, அதையும் சுட்டு வச்சு சும்மா வெள்ளைப்பூண்டு மட்டும் சேர்த்து உப்பு, மிளகாயும் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி சுட்டு தான் இனிமேல் அவங்க எப்போதுமே சாப்பிடுவாங்க. பத்திய சாப்பாடு உங்ககிட்ட காமிக்கிறேன்னு சொன்னனால இப்போ இதெல்லாம் காமிக்கிறேன். இப்படிதான் சுட்டு பச்சையாக தான் சாப்பிடணும், ரொம்ப கஷ்டம் இல்லை. ஒரு வழியாக அப்பா மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் வேறு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்கன்னு பார்த்தா, இங்கே பாருங்கள், பட்டை வேறு அந்த மாதிரி கொண்டுட்டு வந்திருக்காங்க. இங்கே எல்லா பிரச்சனைக்குமே, கால் வலியாக இருக்கட்டும், இல்லை காலில் அடிபட்டதாக இருக்கட்டும், மெடிசன் சாப்பிட்றதா இருந்தாலும் நாட்டு மருத்துவம், வேறு, குச்சி இந்த மாதிரி தாங்க கொடுக்குறாங்க. இதோட பேரெலாம் எனக்கு தெரியல, இதை தான் அரைச்சி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி அரைச்சி கொடுக்குறாங்கன்னு இன்றைக்கி பார்க்கலாம். சரி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். நான் குளிக்க போனதுக்கப்புறம் அம்மா அரைச்சிருக்காங்க. இது வந்து ஹஸ்பண்டு தான் ஷூட் பண்ணாங்க. நம்ம ஊரில் கீழே நல்லி அரைச்சி இப்போ பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி குடிப்பாங்கன்னு பார்த்தா, இதை மட்டுமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு லைட்டாக அந்த பட்டையெல்லாம் வரும்ல, அதை தனியாக எடுத்து வச்சுட்டு மாவாக இருக்கிறத சின்ன குண்டு குண்டாக உருட்டி சாப்பிடணும்னு சொன்னாங்க. நான் இப்போ தான் குளிச்சுட்டு பூஜை முடிச்சுட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள் அவங்களோட மெடிசன் எப்படி வச்சுருக்காங்கன்னு.
அரைச்சு முடிச்சு சின்ன சின்ன குண்டு குண்டா வச்சிருக்காங்க. இப்போ இதை தான் சாப்பிட போறாங்க. ஃபர்ஸ்ட் டே மெடிசன் வேற, பார்க்கலாம் எப்படி சாப்பிட்றாங்கன்னு. அவங்களால குடிக்க முடியல, வாய்க்குள்ள போட்டோடனே வெளியே கையில எடுத்துட்டாங்க. ரொம்ப கசப்பா இருந்திருக்குமோ என்னவோ. இதுல வேற நான் நினைச்சிட்டேன், அந்த தட்டுல இருந்த எல்லா உருண்டையுமே இன்னைக்கு காலையில பினிஷ் பண்ணணும்னு. ஆனா இதை ஒரு ரெண்டு மூணு நாள் குடிக்கணுமாமா, காலையில ஒரு உருண்டை, ஈவினிங் ஒரு உருண்டை. அம்மா சொன்னாங்க, சரி பேசாம டம்ளர்லயாவது கரைச்சு தண்ணியில சேர்த்து குடிக்கிற மாதிரி. அதையும் வேண்டான்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியா குடிச்சிட்டாங்க. நான் எவ்வளோ அழகா சொன்னேன், கீழே நெல்லிக்கீரை பாருங்க, பார்த்துட்டு பாலில் சேர்த்து குடிங்கன்னு. குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, கஷ்டப்படுறாங்க. இப்போ மெடிசன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அப்பா இந்த ஆலங்கரும்பு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்கே வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி கரும்பு அவ்வளவா கிடைக்காது. நான் முன்னாடி பொங்கலுக்கும் பார்த்துருக்கேன், இந்த கரும்பு தான் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அந்த பிளாக் கலர் கரும்பு அது இங்கே கிடைக்காது. என்னமோ சின்ன குழந்தை மாதிரி எப்படி கட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். நம்மள மாதிரியெல்லாம் கரும்பு பல்லில் கடிச்சு இவங்க சாப்பிட மாட்டாங்க. அருவா வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு அந்த நடுவில் இருக்கிற பிளேஸை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. பாருங்களேன் என்னோடய மாமியார் எப்படி உரிச்சு கொடுக்குறாங்கன்னு. நான் சொன்னேன், இதை கூடவா கடிச்சு சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னன்னு தெரியல, நேற்று நைட்டு ஜுரம் வந்ததுலேருந்து இந்த லெஃப்ட் சைடு காதுக்கு கீழே அந்த கண்ணை பயங்கரமாக அவங்களுக்கு வீங்கியிருக்கு, அதனால் சரியாக சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கரும்பு சாப்பிட்றது ரொம்ப நல்லதாம்மா, அதனால் இந்த ஆலங்கரும்பும் அப்போ வாங்கிட்டு வந்து எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிட கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பத்திய சாப்பாடுமே நம்ம ஊரை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு டெலிவரி ஆன உடனே அந்த ஒரு மாதம் என்ன இப்படி தான் கோவக்காய் சுட்டு தரேன் சாப்பிடு, பீர்க்கங்காய் சுட்டு தரேன் சாப்பிடுன்னு தான் சொன்னாங்க. நான் அந்த மாதிரிலாம் எனக்கு சாப்பிட்டு பழக்கம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் பப்பாளி காய், வாழைக்காய், அது பருப்பு அதை மட்டும் எப்போதுமே குழம்பு வைப்பாங்க. அதுவும் மஞ்சள் பொடி மட்டும்தான் போடுவாங்க, மிளகாய் போட மாட்டாங்க. எண்ணெய் கூட ஏதோ லைட்டாக ஊற்றி தான் சமைச்சு கொடுத்தாங்க. இப்போ என்ன உங்கள் பத்திய சாப்பாடு இன்றைக்கி மார்னிங் அப்படின்னா, ஒரு 4-5 வெள்ளைப்பூண்டு அப்புறம் கோவக்காய் சுட்டது, பீர்க்கங்காவும் சுட்டது தான். இதில் வந்து உப்பு மட்டும் சேர்த்துருக்காங்க, மிளகாய் சேர்க்கலை, எதுவுமே சேர்க்கலை. இதை அப்படியே கையில் நான் எப்படி எப்போதுமே தக்காளி சட்னி உருளைக்கிழங்கு சட்னி பண்ணுறேன் அந்த மாதிரி இந்த நசுக்கி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்கன்னா அவ்வளோதான் இன்றைக்கி. இதுதான் அவங்களுக்கு சாப்பாடு. பத்திய சாப்பாடு ஒரு 2 மாதமோ 3 மாதம் சாப்பிட்றாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ரெகுலராக நான் அவங்கக்கிட்ட காமிச்சிட்றேன். இன்னும் கொஞ்சம் கோவக்காய் இருக்குது, இது வந்து லஞ்ச் டைம் சாப்பிடுவாங்க. இப்போ மார்னிங் சாப்பிட போகிறாங்க, எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப கஷ்டம், அதிகமாக சிக்கன் விரும்புவாங்க இவங்க, எக்குமே நல்லா விரும்புவாங்க. ஏன்னா என்னோடய வீட்டுக்கு வந்திருந்தப்போ அந்த குழம்பு பிடிக்கலன்னு சொன்னப்போ நிறைய டைம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எக்கு மட்டும்தான் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்னு. அவங்க லைட்டாக புளிப்பாக வைக்கிற குழம்புல கூட வெறும் பச்சை மிளகாயை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு தான் பழக்கம். கொஞ்சம் கஷ்டம், என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தானே ஆகணும். சாப்பிட்றாங்க. இப்போதான் நான் சாப்பிட போகிறேன் மார்னிங் சாப்பாடு, சாதம் மீன் குழம்பு. அவங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது நீ மட்டும் நல்லா சாப்பிட்றியன்னு சொல்லி நிறைய பேர் ஹேட் பண்ணலாம். ஹெல்த்தியாக இது மட்டும்தானே சாப்பிட்றேன். ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் மட்டும்தானே வயல் காமிச்சிருந்தேன். இது வந்து நேற்று நாங்கள் வயலுக்கு வந்திருந்தோம், ஏன் வந்தோம் என்னங்கிறத பாருங்க. பயங்கரமாக பூச்சி வச்சு எங்களோட நெல் எல்லாமே, அந்த நாற்று நட்டம்ல அது கூட பெருசாக வளருமே அது எல்லாமே மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு. அதனால் பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். வீட்டில் யாருமே இல்லையா, அதனால தான் பாப்பாவை எப்படி தனியாக விட்டுட்டு வருது அதை விட உங்ககிட்டையும் காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம் எப்படி பூச்சி மருந்து அடிக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு வயலில் பார்த்தீங்களா, க்ரீன் கலரில் இருக்குது, அதுவும் நம்மளோட வயல் தான். ஆனால் இந்த வயலில் இருக்கிற நாற்றை பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு, மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு. இதில் நெல் வருமா என்னங்கிறதே டவுட்டாக இருக்கும் போல். இங்கே பாருங்கள், மற்றது எல்லாரோடதையும் நல்லா க்ரீன் கலரில் இருக்குது, எங்களோடது மட்டும் இப்படி ஆயிடுச்சு. இந்த ஒரு 2 வயல் நல்லாயிருக்கு, அங்கே 1 வயல் அந்த மாதிரி. அதனால தான் இன்றைக்கி பூச்சி மருந்து அடிக்க போகிறாங்க. இந்த வயலில் தான் அதிகமாக பூச்சி வச்சிருச்சாமா, இதிலருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி இருக்கு. நம்மளோட வயல் இந்த 2 வயல் மோசமாக இருக்குங்க, அந்த 3வது வயலில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், சுற்றி மஞ்சள் கலரில் இருக்குது, நடுவில் மட்டும் க்ரீன் கலரில் இருக்குது. எல்லாத்துக்கும் பரவுறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக பூச்சி மருந்து அடித்தாதான், இல்லாட்டி
அங்கே தூரத்தில் நாங்கள் ஒரு ரெண்டு வயல் கூட நான் காமிச்சிருப்பேன், இல்லை நஷ்டமாயிருச்சுன்னு சொல்லி மழை பெஞ்சு எல்லாமே அழுகி போச்சு. அங்கே எப்படி நஷ்டமாயிருச்சோ அந்த மாதிரி இதுலேயும் நஷ்டமாயிரும். முன்னாடி காமிக்கும் போது ஒரு வெள்ளைக்கலர் பக்கெட் இருந்தது தெரியுமா, அதில் வந்து என்னென்ன மருந்து கலக்கணும் அதெல்லாம் கலப்பாங்க. ஆனால் இந்த கேனில் லிட்டருக்கு தண்ணி முதல்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பூச்சி மருந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அது வந்து பாதி சேர்த்து மருந்தடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ வயலில் இருந்து எண்ணெயை வச்சு தண்ணி எடுத்து ஊற்றிட்டுருக்குறாங்க. இப்போ பக்கெட்டில் மருந்தெல்லாம் கலந்துட்டுருக்குறாங்க. இது எல்லாமே சின்ன சின்ன வெள்ளை வெள்ளை கவரில் கொஞ்சம் கொஞ்சமாக, ஆரஞ்சு கலரில் ஒன்று, சீனி மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு கொஞ்சம் பெருசாக குண்டு குண்டாக ஒன்று, அந்த மாதிரிலாம் நிறைய மிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு கீழே ஒரு டப்பா கிடக்குதுல்ல, அந்த பாக்ஸிலிருந்து கொஞ்சம் அந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மருந்தடிப்பாங்களாம். அவங்க என்னென்ன மிக்ஸ் பண்ணுறாங்கிறத அவங்க லாங்குவேஜில் சொல்ல தெரியும், ஆனால் எனக்கு வந்து அவங்க லாங்குவேஜ்லேருந்து நம்ம லாங்குவேஜுக்கு சொல்ல தெரியாது. அதனால தான் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறாங்கங்கிறத சொல்லலை. இங்கேருந்து போகும்போது தூங்கவே இல்லை, ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டே நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோமா, பாப்பா தூங்கிட்டா. மழை வர்ற மாதிரி இருந்தனால நான் என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் அன்னைக்கே எல்லா வயலும் மருந்து அடித்து முடிச்சுட்டாங்க. டைம் இப்போ ஒரு 2 மணி இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரிலேட்டிவ் ஒரு 4-5 பேர் வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் பற்றி பேசுறதுக்கு. எனக்கு அந்த லாங்குவேஜ் புரியாது, அவங்க லாங்குவேஜில் பேசுகிறாங்க, எனக்கு அது புரியாது. அதனால் நான் தனியாக வந்துட்டேன். அதனால் என்னால் இதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்க முடியல. இப்போ இடி இடிச்சிட்டு மழை வர்ற மாதிரி இருக்குது, அதனால் வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.